எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்துட்டு வாழைப்பூ பொரியல் செய்ய போகிறோம். அது என்ன, எப்படி கட் பண்ணி எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ வந்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதை கட் பண்ணி அதாவது வெறும் தண்ணியில் போட்டிங்கன்னா கருப்பாக போயிடும். அதனால் இதில் மோர் கொஞ்சம் கலந்துக்கோங்க. மோரில் அல்லது கழனியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கருப்பாக போகாது. இதை கட் பண்ணி இப்போ போட்டுக்குவோம். அதில் வந்துட்டு முருங்கைக்கீரை போட்டு செஞ்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். முருங்கைக்கீரையை உரி வச்சாச்சு. இப்போ முருங்கைக்கீரை உரி வச்சுருக்கேன். இப்போ வந்து வாழைப்பூவை கட் பண்ணி வச்சுக்குவோம். நல்லா வாழைப்பூவை கட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ வந்து நம்ம பொரியல் பண்ண போகிறோம். இப்போ தாளிச்சுக்குவோம். எண்ணெய் ஊற்றிக்குவோம். லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வரமிளகா போட்டுக்கோங்க. வெங்காயம், வெங்காயத்திலே உப்பு போட்டுக்கிறேன்னு எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கேன். அப்போ தான் சீக்கிரம் வெங்காயம் வேகும். கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போ வாழைப்பூவை புழிஞ்சி இதில் போட்டுக்கோங்க. வேக வச்சும் சில பேர் பொரியல் பண்ணுவாங்க. அந்த சோர்ப்பு தண்ணி இருக்காது வேக வச்சு இருக்கோன்னா. தண்ணியெல்லாம் வடிகட்டிடுறோம்ல. ஆனால் சத்து இதுதான். ஆக்சுவலி வறுத்துறது பொரியல் பண்ணுறது தான் சத்து. இதை கட்டிக்குவோம். இப்போ தட்டை போட்டு மூடி வச்சுருவோம். இப்போ வெந்திருக்கும். இப்போ முருங்கீரை போட்டுக்கோங்க. இந்த முருங்கீரை போட்டிங்கன்னா அந்த சுவக்காக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா காட்டிடுவோம். சிம்முலே வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா நின்று வேகும். நல்லா வந்து இதிலே பட்டியாச்சு. முருங்கீரை நல்லா வெந்திருக்கும். தேங்காய் போட்டுக்கோ. தேங்காய் போட்டு ஒரு பத்து பட்டிங்க. சுவையான டேஸ்டியான ஆரோக்கியமான வாழைப்பூ பொரியல் ரெடி. உங்களுக்கு இப்படி செஞ்சீங்கன்னா துவக்கவே துவக்காது. செம டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிடுவோம். 2 நிமிஷம் இதில் இருக்கட்டும். வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. வாழைப்பூ பொரியல் ரெடி பண்ணியாச்சு. வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இந்த வாழைப்பூ நான் சொன்ன மெத்தட்லேயே செஞ்சிங்கன்னா தோப்புத்தன்மையே இருக்காது. இப்படியே செய்யுங்க. இந்த வாழைப்பூ பொரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய எல்லா நோட்டிஃபிகேஷன்லேயும் வரும். நான் போடுற வீடியோ எல்லாமே. தேங்க்யூ.